ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட்டாக வந்து பிடிசி என்ன ப்ரைஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் வந்து எப்படி மூவ் ஆகும், ஸோ இதை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்துருவோம். அண்ட் லாங் டேமுக்கு வந்து எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதுமே வந்து நம்ம நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிக்னல்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து வாட்ச் பண்ணலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுமே ஃபாரக்ஸ் சிக்னல்ஸுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்ட்ராப்ஸுமே நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்துட்டு 20,900 அது 20,900 வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேசிவாக வந்துட்டு பம்ப் ஆகிக்கிட்டு இருக்கு, லைக் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்ததை உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளேயே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவோட வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு 4 hour டைம் ஃப்ரேம் வந்து காட்டுறேன், ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கடுத்து வந்து மேலே போச்சுன்னா எவ்வளோ போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு இது முடிக்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேபி 23,000 முடிக்க வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன டார்கெட் வந்து வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். 21,220 வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுருக்கலாம். அண்ட் செகண்ட் டார்கெட்டாக வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 21,800 to 8,400 வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து தேர்டு டார்கெட் வைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்விங் ஹையை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 23,000 வந்து அரௌண்ட் 23,000 வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பம்ப் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து கேட்பீங்க இது வந்து திருப்பி இந்த சேனலுக்குள்ளே வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், அகைன் வந்து இந்த லைன் வந்து ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மேலே வரதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோடு வந்து தான் இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வீக்லி வந்து பார்ப்போம். ஸோ வீக்லியில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பாட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $17,593 தான் வந்து ரொம்ப பாட்டம் முடிக்க போயிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 to 10,000 முடிக்க வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிடிசி வந்து விழுந்ததுக்கான ரீசன் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நெகட்டிவ் நியூஸ்ன்றதை விட பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேப் வந்து இருந்துருந்துச்சு. ஸோ 23,000 கிட்ட ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ இதுமாதிரி கேப்புமே அதே டைத்தில் வந்து ஃபில் பண்ணுச்சு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இவ்வளோ வந்து ட்ராப் ஆச்சு. ஸோ டெக்னிக்கலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே நமக்கு வந்து தெரியும், பட் நிறைய பேர் அதை வந்து நம்புறதில்லை. பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 11,000 முடிக்க வரதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா மேபி அது முடிக்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த ஒரு விஷயம்னால. பட் ஆனால் யாரும் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு டைம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும், யாரும் வந்து பேனிக் ஆகி வந்து செல் பண்ண வேணாம். ஸோ உங்களோட அசெட்டை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து ஹோல்டு பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் கொடுக்க சிக்னல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம். பட் ஸ்டாப் லாஸோட வந்து என்ட்ரி கொடுங்க. அண்டு லிவரேஜ் வந்து ரொம்ப லோவாக வச்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 or 5 தான் வந்து லிவரேஜ் வைப்பேன், அதுக்கு மேலே வந்து போகவே மாட்டேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த டைத்தில் வந்து என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு லிவரேஜ் வந்து ரொம்ப லோவாக வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தேவைப்படுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்.